அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, ஃபைவ் வைஸ் டெக்னிக் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபைவ் வைஸ் டெக்னிக், அதாவது இந்த டெக்னிக் வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாக பயன்படுத்தப்படுது. சாகிச்சி டொயாட்டோ அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் த ஜப்பனீஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் வந்து இதை முதல்ல 1930s 1930 வருடங்களில் முதல்ல வந்து தன்னோடய இண்டஸ்ட்ரியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாரு. இவர் தான் வந்து யார் அப்படின்னு கேட்டாக்கா, ஃபவுண்டர் ஆஃப் த டொயோட்டோ இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸோடைய ஃபவுண்டராக இவர் வந்து கருதப்படுறாரு. 1930s இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த டெக்னிக் வந்து இப்போ வரைக்கும் வந்து அவருடைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து பயன்படுத்தப்படுது. 1970s 1970 வருடங்களில் இது ரொம்ப பாப்புலர் ஆகுது. நிறைய விதமான இண்டஸ்ட்ரீஸில், டீம்ஸில், எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு வந்து இந்த ஃபைவ் வைஸ் டெக்னிக் அப்படின்னக்கூடிய ஒரு டெக்னிக்கை வந்து பயன்படுத்தி பிரச்சனைகளை வந்து தீர்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும், ட்ரபுள் ஷூட்டிங்னு சொல்லக்கூடியது ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய தொந்தரவுகளை ஆராய்ச்சி பார்த்து அதிலேருந்து விடுபடுறதுக்கும், திரும்பவும் அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த டெக்னிக் வந்து பயன்படுத்தப்படுது. இன்றளவும் வந்து பல விதமான இண்டஸ்ட்ரீஸில் வந்து பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக் தான் இந்த ஃபைவ் வைஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து இந்த டெக்னிக்கை வந்து எப்படி அப்ளை பண்ண முடியும், இண்டஸ்ட்ரீஸில் இதை எப்படி வந்து அப்ளை பண்ணுறாங்க, எப்படி வந்து தன்னுடைய பிரச்சனைகளை வந்து போக்கிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து சில ஸ்டெப்ஸ் மூலமாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை வந்து எப்படி வருது, இதை வந்து எப்படி திரும்பி வராமல் பாதுகாக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த பிரச்சனைக்குரிய ரூட் காஸ், இது எங்கே ஆரம்பமாகுது, இதோடைய ரூட் காஸ் என்ன, இது முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அதுலேருந்து தான் இது டெவலப் ஆகிருக்கணும். ஸோ அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெக்னிக்குடைய முக்கியமான ஒரு சாராம்சமாக கருதப்படுது. ஸோ இந்த இந்த டெக்னிக்கை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, முதல்ல அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு பிரச்சனை வந்து வருது அப்படின்னாக்கா, முதல்ல வந்து ஒய் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை வந்து நம்ம கேட்கணும். அதாவது முதல்ல வந்து ஆஸ்கிங் ஒய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒய். இதையே வந்து ஒவ்வொரு முறையும் 5 முறை கேட்கணும். அதாவது எப்படின்னு கேட்டாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் உருவாகுதுனாக்கா அங்கே வந்து இந்த ப்ராப்ளம் ஏன் ஸ்டார்ட் ஆகுது, எதனால் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஒய்க்கு. ஸோ அந்த ஆன்சருக்கு இன்னொரு ஒய் கேட்கணும், அந்த ஆன்சருக்கு இன்னொரு ஒய் கேட்கணும், அந்த ஆன்சருக்கு இன்னொரு ஒய் கேட்கணும், அந்த ஆன்சருக்கு இன்னொரு ஒய் கேட்கணும். இப்படி 5 முறை ஒய், ஏன் 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 அப்படின்னு நம்ம இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே போகும்போது, அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே போகும்போது, அந்த கடைசியில் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறதுக்கு அன்று ஏற்பட்ட ஒரு ரூட் காஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கும்போது, அந்த வேரை கண்டுபிடிக்கும்போது, அந்த பிரச்சனைக்குரிய வேரை, அந்த முதல் ஆரம்ப நிலையை கண்டுபிடிக்கும் போது, திரும்பவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் டெவலப் ஆகாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதுடைய சுருக்கமான ஒரு விளக்கம். இதை நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக சில ஸ்டெப்ஸ் மூலமாக எப்படி வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்னாக்கா, முதல்ல அந்த டீமை வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. முக்கியமான டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும், அந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லா டீம் மெம்பர்ஸையும் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணி உட்கார வைப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 சொல்லக்கூடியது. ரெண்டாவது ஸ்டெப் 2 என்ன அப்படின்னாக்கா, என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத டிஃபைன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேட்டரி வந்து சரியாக ஒர்க் ஆகலை, ஒரு மெஷின் வந்து சரியாக வேலை செய்யலை, இல்லை வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கல, இல்லை ஒரு விஷயம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னாக்கா, என்ன பிரச்சனை அப்படின்றத முதல்ல டிஃபைன் பண்ணி விளக்கி சொல்லிவிடுவாங்க. இது ரெண்டாவது ஸ்டெப். இப்போ மூணாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டாக்கா, இது வந்து இந்த சரியான முறையில் இந்த மெஷின் இயங்கலை, இல்லை ப்ராஃபிட் சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னா, இது ஏன் கிடைக்கல அப்படின்றது தான் முதல்ல. இது மூணாவது ஸ்டெப், ஏன் கிடைக்கல அப்படின்றத முதல்ல கேட்பாங்க. ஸோ மூணாவது ஸ்டெப்பு. ஸோ நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இதையே 4 முறை கேட்கணும். மூணாவது ஸ்டெப் என்னன்னாக்கா, ஏன் அப்படின்னு அந்த கேள்வி வருது. ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு சொல்லுவாங்க, இதுதான் காரணம் சார் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஸோ அது அந்த காரணம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம், ஏன் ஏற்பட்டுச்சு, அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அது ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்றதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அது ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்றதுக்கு ஒரு விடை கிடைக்கும். இந்த மாதிரி மேக்ஸிமம் 4 முறை வந்து அந்த விடைகளை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் வந்து ஸ்டெப் 4 சொல்லக்கூடியது. இப்போ ஸ்டெப் 5 என்னன்னாக்கா, வெறுமனே அப்படியே ஏன் 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 நம்ம கேட்டுக்கிட்டே போக முடியாது. அதிகபட்சம் 5,
இல்லை அதுக்கு மேற்பட்ட சில சில எண்ணிக்கைகள் கூடலாம். ஸோ எங்கே வந்து இதை ஸ்டாப் பண்ணணும், ஒய் அப்படின்றத எங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் முடிவு பண்ணணும். இதுதான் வந்து அஞ்சாம் ஸ்டெப். ஸோ சரியான இடத்துல அதை ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது ஆறாவது ஸ்டெப் என்னென்னாக்கா, அங்கே தான் அந்த ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணி இதுதான் ரூட் காஸ், இதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும். ஸோ ஏழாம் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அதை அந்த தீர்க்கறதுக்கான அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத அவங்க அந்த குழுவிலையே நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து திரும்பவும் ஏற்படாதவன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த செவன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரீஸில், முக்கியமாக ஐடி கம்பெனிஸில், ஐ மீன் பெரிய எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ்லேயும் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு டிஸ்கஸ் மாதிரி பண்ணி இது இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து அவங்க செய்வாங்க. இந்த மெத்தட் தான் வந்து 5Y டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பயன்படுது, பிரச்சனைகளோட ரூட் காசை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது, அந்த பிரச்சனைகள் மீண்டும் எழாமல் இருக்கிறதுக்கு பயன்படுது, அந்த பிரச்சனைகளை மினிமைஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தப்படுது, இது ஒரு டீமை ஒருங்கிணைச்சு செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக்காக கருதப்படுது. இந்த டெக்னிக்கை நீங்கள் செல்ஃபாக கூட உங்ககிட்ட நீங்கள் இதை கேட்க முயற்சி பண்ணலாம். அதாவது நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ செல்ஃபாக நீங்கள் வந்து ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு இந்த 5Y டெக்னிக்கை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னுடைய ப்ராப்ளம் என்ன, இதை நீங்கள் முதல்ல அட்ரஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. இது ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒய் கேளுங்க, அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க, அதுக்கான ஒரு ஒய் கண்டுபிடிங்க, அதுக்கான ஒரு ஒய், அதுக்கான ஒரு ஒய், அதுக்கான ஒரு ஒய், இப்படி நான்கு முறை நீங்கள் ஒய் 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 ஒய்னு கேட்டு அதற்கான ரூட் காஸ் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, அந்த ரூட் காஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணும்போது உங்கள் பிஹேவியர் மூலமாக, உங்களுடைய ஆட்டிடியூட் மூலமாக, உங்களுடைய பாசிட்டிவ் தாட் மூலமாக, உங்களுடைய செய்கைகள் மூலமாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணும்போது திரும்பவும் அந்த பிரச்சனைகள் திரும்பவும் ஏற்படாமல் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இந்த 5Y டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைக்கலாஜிக்கல் டெக்னிக் வந்து இந்த வீடியோவில் சொல்லப்படுது அப்படின்றத நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு இது இருந்துச்சுன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்ததுனாக்கா கீழே ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெட் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஏதோ சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.